உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ச்சே, நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. புள்ள பூச்சிக்கு கொடுக்கு முளைச்ச மாதிரி இந்த கௌசல்யால நமக்கு இடைஞ்சல் பண்றா பாரு. மா, இப்ப புலம்பி ஒன்னும் ஆக போறது இல்ல. அவளை வாய துறக்க விட்டுற கூடாது. அதுக்கு ஏதாவது முதல்ல பண்ணி ஆகணும். இருடி, டேய், ஒரு ஆளை தூக்கணும் மண்டபத்துக்கு. உடனே கிளம்பி வாங்க. இங்க எல்லாமே திடீர் திடீர்னு தானே நடக்குது. சொன்னது செய்யடா, உடனே கிளம்பி வா. சரியா செஞ்சிடணுண்டா. ஆ, இப்ப பசங்க வந்துருவாங்க. தெய்வா தினமா அந்த வசந்த் அவளை தடுத்துட்டான். இல்லைன்னா மண்டபமே இந்நேரத்துக்கு ரெண்டா இருக்கும். ஆமாமா, கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான் போல. என்னமா சொல்ற, வசந்த் தடுத்தாரா? ஆமாண்டி, அந்த கௌசல்யாவ இப்போதைக்கு அவன் தான் தடுத்து வச்சிருக்கான். மேடம், வசந்த்னா அந்த கௌசல்யா புருஷன தானே சொல்றீங்க? அவர் எப்படி பொண்டாட்டிய தடுத்து வைப்பாரு? ஆமா, அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவனோட பணத்தாசைக்கு முன்னாடி பொண்டாட்டியாவது பிள்ளையாவது. அவன் தாத்தாவை நாங்க கொன்னதுக்கே எங்களை பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கினவன் தான் அவன். மா, அப்படின்னா அந்த கௌசல்யா இப்ப வசந்த் கூட தான் இருக்காளா? ஆமாண்டி. ஹலோ. என்னங்க இந்த சிவகாமியும் மங்காவும் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? இப்ப நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி அத்தை கிட்டயும் அன்பரசு கிட்டயும் உடனே எல்லாம் சொல்லி ஆகணுங்க. கௌசல்யா, எதுவும் சொல்ல வேணாம். எங்க என்னங்க பேசுறீங்க? எனக்கு எல்லாமே தெரியும். தெரியுமா? ஆமா, நீ போன் ஆன் பண்ணி வச்சல்ல, அப்ப எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். நீ முதல்ல என் ரூமுக்கு வா. ஆ, வரேங்க. கொஞ்சம் சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஒன்னும் ஆகாது, நீ முதல்ல வா. இது வரேங்க. அப்பா, அந்த கௌசல்யா யார்கிட்டயும் இது வரைக்கும் வளரலையாமா? இது வரைக்கும் இல்ல மேடம். இப்ப வசந்த் தடுத்தாலும் அந்த கௌசல்யா எப்படி கேப்பா? கண்டிப்பா எல்லார்கிட்டயும் போய் சொல்லிடுவாள்ல. அவ சொல்லணும்னு தான் நினைப்பா. ஆனா வசந்த் அவளை சொல்ல விட மாட்டான். இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல, பசங்க வந்துகிட்டு இருக்காங்க. அந்த கௌசல்யா வந்து வாய திறக்கிறதுக்கு முன்னாடி அவளை போய் பிடிக்கணும். வாங்க, சீக்கிரமா. சரிம்மா. கரெக்டா இருக்கா? அன்பு. அம்மா, கிளம்பிட்டியா? சீக்கிரமா போலாம் மாமா. அந்த விஸ்வா தம்பி வேற இன்னும் காணோம். எங்க போனாருன்னு தெரியல. உனக்கு ஏதாவது தெரியுமா? அம்மா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னம்மா? அம்மா, நான் தான் விஸ்வா சார பாட்டிக்கும் அப்பாவுக்கும் பாதுகாப்பா போக சொல்லிருக்கேன். அவர் இப்போ அவங்க கூட தாமா இருக்காரு. என்னம்மா இப்படி பண்ணிட்ட? பொண்ணு மாப்பிள்ள அழைப்புக்கு வேற டைம் ஆயிடுச்சு. இந்த விஷயம் பத்மா மேடத்துக்கு தெரிஞ்சா அவங்க இதை ஊதி ஊதி பெருசாக்கிடுவாங்க. பொண்ணும் மாப்பிளையும் ஒன்னாதான் ஊர்வலம் போகணும், அதான் நல்லது. மா, விஸ்வா சார் ஊர்வலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் போனாரு. ஆனா அங்க என்ன பிரச்சனைன்னு தெரியலம்மா. சரி, தம்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பாரு, பத்மா மேடம் தான் போன் பண்றாங்க. சொல்லுங்க மேடம். விஸ்வா கூட போனே கிடைக்கல, அதனால பொண்ணழைப்பை மட்டும் வச்சுக்கலாம். அன்பரசியை மட்டும் வர சொல்லுங்க. அது எப்படி மேடம் முடியும்? மாப்பிளையும் வரணும்ல, அதான் மேடம் சரியா இருக்கும். அது ஒண்ணுதாங்க இங்க குறையா இருக்கு. ஏங்க, நல்ல நேரம் முடிய போகுது, கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க.
சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டேன். பாத்தியா எப்படி பேசுறாங்க என்ன? அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்லாத மாதிரி நடந்துக்கிறாங்க. மா, அவங்க என்ன புரிஞ்சுக்குவாங்கம்மா, இல்லனா நான் அவங்கள புரிய வைப்பேன். இனிமே நமக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குமா. கோர்ட்ல வேற என்ன நடக்குதுன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஜட்ஜ்மெண்ட் நமக்கு சாதகமா இருந்தா பிரச்சனை இல்ல, ஏதாவது தப்பா நடந்துட்டா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. என்னமா, அப்பாவ பத்தி நீ தானே சொன்ன, அவருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிப்பாருன்னு நீ தானே சொன்ன. அப்புறம் ஏன் வருத்தப்படுற? அப்பா எல்லாத்தையுமே சமாளிச்சிருவாரு, நிச்சயமா நமக்கு சாதகமா தான் தீர்ப்பு வரும். இந்த விசேஷம் நல்லபடியா நடக்கும், நம்ம கும்பிடுற முருகன் நடத்தி வைப்பாருமா. மா, ஒரு நிமிஷம் போன் பேசிட்டு வந்துற. சொல்லுங்கண்ணா. ஹலோ அம்மா, இங்க பிரச்சனை ரொம்ப பெருசாயிடுச்சுமா. உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல, சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கலாம், மத்தவங்க காத்துட்டு இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் பணம் தேவை இருக்கும். பந்தக்காரன் ஒத்து வந்தாலும் மைக் செட்டுக்காரன் ஒத்து வர மாட்டான். சார் கேட்ட டைம் முடிஞ்சு போனதுனால ஆள் ஆளுக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரையும் என்னால சமாளிக்க முடியல, ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கம்மா. யோ, என்ன எல்லாம் வேலையை பார்க்காம இங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்க? அவங்க கேட்ட டைம் முடிஞ்சு போச்சு, அதனாலதான் நாங்க வேலையை நிப்பாட்டிட்டோம், நாங்க கிளம்புறோம். அண்ணே, பொறுத்தது பொறுத்துக்கிட்டீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கண்ணே, கண்டிப்பா அவங்க வந்துருவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவங்க வர வரைக்கும் என்னால காத்துட்டு இருக்க முடியாது. இல்ல, நீங்க பணம் கொடுங்க, நாங்க இருக்கிறோம். அப்படி இல்லனா நாங்க கிளம்புறோம். ஒரு நிமிஷம் அண்ணே, அவங்களுக்கு நான் போன் பண்ணி பாக்குறேன். அதெல்லாம் சொல்லிட்டு வராது, எவ்வளவு தடுத்தோம் அவங்க எல்லாம் கேட்காம வேலையெல்லாம் நிறுத்திட்டு ஜாமான் எல்லாம் வண்டியில ஏத்த போறாங்கம்மா. அண்ணா, நான் சொல்ற மாதிரி நீங்க பண்ணுங்க. நான் சொல்றது அப்படியே போய் அவங்க கிட்ட சொல்லுங்க. ஆ, சரிங்கம்மா. அப்பா, யாரை தடுத்தாலும் இந்த கல்யாணம் நடக்கும், உங்களை நான் அசிங்கப்பட விட மாட்டேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.